हेलो फ्रेंड्स, लंका बजट समेल चैनल के उंगले வரவேற்கின்றேன். இன்று ஒரு மருந்தாகவும் பானமாகவும் எடுத்துக்கக்கூடிய ரெசிபி உடனேயே வந்துள்ளேன். ஆம், அது கருவேப்பிலை டீ. இது எதுக்கு மருந்து என்றால், பலரது பிரச்சனையாக உள்ள உடல் எடை அதிகரித்து, கொழுப்பு அதிகம், பார்வை குறைபாடு, தலைமுடி தொடர்பான பிரச்சனை, ஜீரண கோளாறு என அடுக்கிக் கொண்டே போகலாம். இவை அனைத்துக்கும் தீர்வாக வீட்டிலேயே இருக்குது மருந்து. வீட்டிலே உள்ள பொருட்களை பயன்படுத்தி எவ்வாறு இந்த நோய்களுக்கு மருந்து தயாரிக்கலாம் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். वीडियो कोल सब्सक्राइब பண்ணாதவங்க प्लीज सब्सक्राइब பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கருவேப்பிலை டீ செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து கழுவி சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அதனையும் கழுவி எடுத்துக் கொள்ளுங்க. கொரக்கா அல்லது இந்தியாவை பொறுத்தவரையில் கொடம்புளி என்பார்கள், அந்த கொரக்காவில் மூன்று எடுத்துக்கொள்ளுங்க. அதையும் கழுவி வைத்துக் கொள்ளுங்க. நீர் எத்தனை கோப்பை தேநீர் என்று உங்களது அளவுக்கு நீர் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கப் தேநீர் என்றால் ஒரு கப் நீர் எடுத்துக்கொள்ளுங்க. இவை அனைத்தையும் எவ்வாறு மருந்தாக்கலாம் என்று பார்ப்போம். சிலருக்கு கொரக்கா தெரியாது. இலங்கையில் இதனை கொரக்கா கொரக்கா புலி என்பார்கள், இந்தியாவை பொறுத்தவரையில் கொடம்புலி என்பார்கள். அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது. உடல் எடையை குறைப்பவர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். இந்த கொரக்காவில் விட்டமின் சி, ஃபைபர், கால்சியம் என்பன காணப்படுகின்றது. இலங்கை பொறுத்தவரை அதிகமாக கறிகள் சமைப்பதற்கு இதனை எடுத்துக்கொள்வார்கள். விசேடமாக மீன் கறி சமைப்பதற்கு இந்த கொரக்காவை பயன்படுத்துவார்கள். இப்போ நமது கருவேப்பிலை தேநீர் தயாரிக்கும் முறையை பார்ப்போம். நாம் எடுத்து வைத்திருந்த கறிவேப்பிலையை ஒரு பானையில் இட்டு கறிவேப்பிலை தண்டோடு விட்டாலும் நல்லது. பொதுவாக கறிவேப்பிலை வாசனைக்காக நாம் கறிகளுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் இது மிகவும் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அடுத்து இந்த கருவேப்பிலையுடன் நாம் கழுவி வைத்திருந்த வெந்தயம், கொரக்கா இவை அனைத்தையும் சேர்த்து போதுமான அளவு தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள். நான் இங்கு 2 கப் தேநீர் தயாரிப்பதற்காக இதனை தயார் செய்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இதனை அடுப்பில் வைத்து மீடியம் ஹீட்டில் வைத்து
கொதிக்க விடுங்கள். கருவேப்பிலை மட்டுமல்ல வெந்தயம் கூட மிகவும் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது. குளிர்ச்சி தரக்கூடியது, கொழுப்பை குறைக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கூட இதனை பயன்படுத்தி பயன்பெறலாம். இந்த கருவேப்பிலை தேநீர் நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. ஒரு மாதம் தொடர்ந்து காலையில் குடித்து வந்தால் கொலஸ்ட்ரால் உங்களது உடலை விட்டு குறையும். இளம் வயதினர் கொலஸ்ட்ரோலுக்கு மருந்துகள் எடுக்க பயப்படுவார்கள். எனவே அவ்வாறானவர்கள் இந்த டீயை மாத்திரம் பயன்படுத்தினால் போதும். ஒரு மாதத்தின் பின் உங்களது கொலஸ்ட்ரால் லெவலை செக் பண்ணி பாருங்க, பலன் தெரியும். பாருங்கள் இந்த கருவேப்பிலை தேநீர் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று. இனிப்பு தேவையானவர்கள் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து இதனை அருந்தலாம். ஆனால் எதுவும் தேவையில்லை, இது கசப்பதும் இல்லை, மிகவும் சுவையாக இருக்கும். பொதுவாக சித்த மருத்துவத்தில் பனங்கற்கண்டினால் அதிகம் பயன்படுத்துவார்கள். இல்லாதவர்கள் சாதாரணமாகவே இதனை குடிக்கலாம். மிகவும் இலகுவான வீட்டிலேயே உள்ள பொருட்களை கொண்டு செய்து கொள்ளக்கூடிய மருந்தாகும். இதனை ஒரு நாள் செய்தால் 2-3 நாட்கள் தொடர்ந்து ஊற வைத்து குடிக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக செய்து குடித்தால் மிகவும் பலன் கிடைக்கும். இந்த சேனலில் உள்ள வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.